Welcome to Magellan Magellan Academy. This video gives you answers for exercises B, C, D, E on pages 127 and 128 for the poem The Listeners, 7th poem, Unit 2, Samacheer Kalvi, and also for TNPSC exams. Prepared and presented by Dr. Amal Arokyam. Question B. Find a line from the poem to match the pictures given below and write it in the blank space. Blank. So, இங்க ஒரு ஆறு படம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படத்தையும் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன வருதோ அதை போகத்திலேருந்து எடுத்து எழுதணும். ஒன்று, நம்ம இது ரெண்டு ரெண்டாக பண்ணுவோம். ஒன்று, இந்த பக்கம் நீங்கள் ஹார்ஸ் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் இருக்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியுதா? ஹவுஸ், புகைப்போக்கி, வேற என்னமாது டேரட். தட் ஃபோர் அந்த வால் டேரட் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஷால் வி செக் இட், வாட் இஸ் த லைன் ஃப்ரம் த போம்? எஸ், அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்ட் த கிராசஸ். இந்த பக்கம் டேரட், அண்ட் அ பேர்டு ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டேரட். டேரட்லேருந்து வெளியே ஒரு பறவை வந்து ஒரு தலைக்கு மேலே பறந்து போச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இப்போது அந்த பக்கம் பாருங்கள், ஒரு விண்டோ இல்லை டோர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இலை இருக்குது, ஃபேன். ஸோ என்னவாக இருக்கும், எழுதிட்டிங்களா? நினைப்பு வந்ததா? லெட் செக் இட். நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்சு சில். ஸோ அந்த லீஃப் ஃப்ரிஞ்சிலேருந்து எந்த தலையும் எட்டி பார்க்கல அப்படிங்கிற மீனிங். இது ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர், அந்த குதிரைக்கு மேலே மெய்திலையா, அதனுடைய கண்டினியூவேஷன் நமக்கு தெரியும். ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஒரு பிசாஸ் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ஒருத்தர் ரொம்ப க்வெஸ்சன் மார்க்கோட ஒரு ஆள் இருக்கார். ஸோ என்ன வரும், ஏதாச்சும் நினப்பு வந்ததா? செக் பண்ணலாமா? பட் ஒன்லி எ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். தெரஃபார் அங்கே இருக்கிறது வந்துட்டு மனுஷர்லாம் இல்லை, ஆவிகளாக, ஒரு கும்பலான ஆவிகள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்த பக்கம் வேர் இஸ் ஸ்டுட் பெர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில், அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கான், அதான் க்வெஸ்சன் மார்க்கு. கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே நின்று போயிட்டான், உறைஞ்சு நின்னான் அப்படிங்கிற மீனிங். சரி, கொடுத்த நெக்ஸ்ட் ஒன் க்வெஸ்சன் சி. ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கோட் லைன்ஸ் ஃப்ரம் த போம் டு சப்போர்ட் யுவர் ஆன்சர். ஸோ இங்கே அஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். அப்போ ட்ரூனா ஃபால்ஸ்னாலும் அதுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு கோட்டை வந்து போகத்துலேருந்து கொடுக்கணும். ஷால் வி செக் த ஒன் ஒன். த ட்ராவலர் கேம் அட் நூன். ட்ராவலர் மதியத்தில் வந்தார் அப்படிங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூனா என்ன கோட்டு, ஃபால்ஸ்னா என்ன கோட்டு, செக் பண்ணலாமா? இது ஃபால்ஸ். ஏன்? நாக்கிங் ஆன் த மூன் லிட் டோர், அப்போ நில வெளிச்ச கதவு பட்ட ஒரு கதவுல தான் போய் தட்டுறாரு, தேர்ஃபால் அது பகலில் தட்ட முடியாது. நம்பர் டூ, த ஹவுஸ் வாஸ் சிச்சுவேட்டட் இன் த ஃபாரஸ்ட். ஹவுஸ் வந்துக்கிட்டு ஃபாரஸ்டில் இருந்துச்சா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், செக் பண்ணலாமா? ட்ரூ. என்ன கோட்? ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர், அப்போ வந்துட்டு இந்த ஃபாரஸ்டில் இருக்கிற இந்த ஃபர்ன்ஸ்லாம் இருக்கக்கூட தரையில் இருக்க புள்ள தான் அந்த குதிரை மேய்ஞ்சது அப்படின்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரூ. Question 3. There were ghostly listeners inside the house. அங்கே வந்துக்கிட்டு ஆவி லிசனர்ஸ் தான் அங்கே உள்ளார, வீட்டுக்குள்ளார, அந்த வீட்டுக்குள்ளார தட்டினாரே அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? ட்ரூ. பட் ஒன்லி எ ஹோஸ்ட் ஃப்ரம் ஃபேண்டம் லிசனர்ஸ். தேர்ஃபோர் அந்த ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ் அப்படின்னாக்கா அங்கே ஒரு கூட்டமாக இருந்தாங்க ஆவிகள், அவங்க தான் கேட்டாங்க. நம்பர் 4. த ட்ராவலர் கேம் டு த ஹவுஸ் பை பைசிக்கிள். பைசைக்கிளில் வந்தார். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எல்லாரும் கரெக்டாக எழுதியிருப்பீங்க, செக் பண்ணலாமா? ஃபால்ஸ். என்ன? அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப் த ஹார்சஸ், ரைட்? தேர்ஃபோர் அங்கே வந்துக்கிட்டு சைக்கிளில் வரல, அவர் குதிரையில் தான் வந்தாருங்கிறது முன்னுக்கே தெரியும். நம்பர் 5. த ஃபேண்டம்ஸ் ஆன்சர்ட் அண்ட் ஆஸ்க் த ட்ராவலர் டு கோவே. இந்த உள்ளார் இருந்த ஆவிகள்லாம் பதில் சொல்லிட்டு அவனை ஓடுறா ஓடுறான்னு சொல்லிடுச்சு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? ஃபால்ஸ். பட் நோ ஒன் டிசன்ட் டு த ட்ராவலர், யாரும் கீழே இறங்கி வந்து பதில் சொல்லலை அப்படிங்கிறது தான் மீனிங். தேர்ஃபோர் போம ஒரு தடவை ப்ராப்பராக படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கோ இதெல்லாம் ஆன்சர் பண்ணுறது இன் நோ மினிட் ஆன்சர் ஆயிரும். செல்வி கொடுத்த நெக்ஸ்ட் ஒன் டி. ஆன்சர் த ஃபாலோவிங் க்வெஷ்சன்ஸ். ஹூ இஸ் த ஸ்பீக்கர், யார் இதில் பேசுகிறது? நமக்கு தெரியும் போம் சொல்லும்போதே மேடம் சொல்லியிருப்பாங்க, இது வந்துட்டு யாரும் சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு ட்ராவலரை பற்றி ஒரு கதை சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறது யார் சொல்கிறா அப்படின்னாங்க? யாரும் சொல்ல முடியாது. யார் சொல்லலாம்? த போயட். த போயட் யார்? அவரோட பேர் என்ன? வால்டர் டெலாமர் இஸ் த ஸ்பீக்கர், அவர் தான் ஸ்பீக்கர். ஓகே. நம்பர் 2. வாட் வாஸ் அ ஹாஸ் டூயிங்? ஹாஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? திரும்ப நான் சொல்கிறேன், வாட்டுக்கு தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். த ஹார்ஸ் வாஸ் சாம்பிங் த ஹார்ஸ் கிராசஸ். ஹார்ஸ் வந்துக்கிட்டு அது புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது.
நம்பர் த்ரீ, ஹூ வேர் த லிசனர்ஸ். கொஸ்டின் என்னது? ஹூ, யார். அப்போ என்ன பண்ணுறோம், த லிசனர்ஸ் வேர்ங்கிறது அங்கேயே இருக்குது. அப்படி தான் த லிசனர்ஸ் சப்ஜெக்ட்டு, வேர் த லிசனர்ஸ் வேர், யார், எ ஹோஸ்ட் ஆஃப் பேண்டம், அங்கே இருக்கிற ஒரு கூட்டமான ஆவி. நம்பர் ஃபோர், ஹவு டிட் த ட்ராவலர் ஃபீல் வென் நோபடி ஆன்சர்ட். யாருமே பதில் சொல்லாதப்ப இந்த ட்ராவலர் எப்படி ஃபீல் பண்ணார். தேர் ஃபோர் ஹவ், ஃபர்ஸ்டில் ஹூ கொஷின் போய்ட் ஆன்சர், ரெண்டில் வாட் கொஷின் த கிராசஸ் அப்படிங்கிறது ஆன்சர், இல்லை த சாம்பிங் த ஹார்சஸ்ங்கிறது ஆன்சர், ஹூ வேர் த லிசனர்ஸ், இதில் த லிசனர்ஸ் ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் அப்படிங்கிறது ஆன்சர், ஹவு டிட் த ட்ராவலர் ஃபீல் வென் நோபடிக்கு ஆன்சர்ன்றதுல எப்படி அப்படிங்கிறது கொஸ்டின். தேர் ஃபோர் தி ட்ராவலர் ஃபெல்ட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஸ்டில் வென் நோபடி ஆன்சர்ட். பட் ட்ராவலர் டிட் ப்ளஸ் ஃபீல் ஃபெல்ட், த ட்ராவலர் ஃபெல்ட் வென் நோபடி ஆன்சர்ட், அது அந்த பக்கம் இருக்குது. கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஸ்டில்ங்கிறது தான் ஹவுங்கிறதுக்கு மீனிங், அவருடைய ஸ்டேட்டஸ். நம்பர் ஃபைவ், வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் டஸ் த போயம் கிரியேட். த போயம் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுது அப்படின்னா, த போயம் கிரியேட்ஸ் அன் ஈரி ஃபீலிங், ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்துகிற மாதிரி, இந்த முதுகு தண்டுவளம்லாம் சில்லுனார மாதிரி ஒரு இதை சொல்லுவோம் இல்லையா, நான் ராத்திரியில் ஊன்னு சத்தம் கேட்டேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தான் நமக்கு வந்துட்டு ஏற்படுத்துது. க்வெஸ்சன் இ, ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் கிவன் பிலோ. அங்கே ஒர்க்கின் பேருங்கிறது கிளாஸில் வச்சுக்கலாம், இங்கே ஆன்சரை பார்க்கலாம். ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர், அந்த இதில் பிக் அவுட் த வேர்ட்ஸ் ஆலிட்ரேட்டட். ஆலிட்ரேட்டடுங்கிறது ஒரே எழுத்துல அப்படி தொடங்கிறது. இங்கே பாருங்கள், ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர், அந்த மூணு வார்த்தையும் தான் ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். நம்பர் டூ, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போம், அதில் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் செட், சில் அண்ட் ஸ்டில், தென் அண்ட் மென், ஹோல் அண்ட் கோல், இதெல்லாம் வந்துக்கிட்டு நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போகத்தில் இருக்கிறது. நம்பர் த்ரீ, ரைட் த வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ் டு கிரியேட் எ சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி, ஒரு பயங்கர ஒரு 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 ஆச்சரியத்தை இல்லைன்னா ஒரு 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 வினோதத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னா ஃபேண்டம் லிசனர்ஸ். அப்போ வந்து ஹோஸ்ட்லி ஆவி கேட்குற ஆவிகளாக இருக்கிறவங்க, லோன் ஹவுஸ், ஒரு தனியாக இருக்கிற வீடு, இதெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு மிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது ஆன்சர். Thank you for watching. Like, share, comment and do subscribe Bajal and Bajal Academy. Thank you.